ராஜாதி ராஜா, உலகத்தின் இரட்சகர். சகையுக்கு வீட்டில் தங்குறதுக்கு சகையு தகுதியானவன் அல்ல. ஆனால் தகுதி உள்ளவனாக மாற்றப்பட்டான். அதுக்கு என்ன காரணம்? அவனுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சை. இயேசு வந்துட்டார்னா என் பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். இயேசு வந்துட்டார்னா என் கவலைகள் எல்லாம் மாறணும். இயேசு வந்தால் எல்லாம் மாறிதான் ஆக வேண்டும். அப்ப இன்னைக்கு இயேசுவை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். அநேக நாளாக பிரயாசப்பட்டு மாறாத காரியங்கள், அநேக நாளாக சொல்லி சொல்லி திருந்தாத மனிதர்கள், அநேக நாட்களை பிரயாசப்பட்டு நேர்வழிக்கு வராத மனிதர்கள் எல்லாம் கர்த்தர் ஒரே நாளில் மாற்றுவார். ஏனால் சகோதரியை ரட்சித்தார்னா அவர் நம்மையும் ரட்சிப்பார், நம்மை சார்ந்தவர்களையும் ரட்சிப்பார். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நாம் யாவரும் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சத்தமா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்றதெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்றது எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசுவையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அப்போ இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை உங்களுக்கு தராமல் இருப்பாரா? இயேசுவையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அப்போ இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷங்களை உங்களுக்கு தராமல் இருப்பாரா? இயேசுவையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை தரமாட்டாரா? இயேசுவையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரா? நிச்சயமாக தருவார். ஏனென்றால் நம்ம கேட்டிராத ஒன்று அது இயேசு கிறிஸ்து. நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா, எனக்கு இப்படி ஒரு இரட்சகர் வேணும்னு யாராவது கேட்டீங்களா? இல்லை. ஆனால் நம்முடைய தேவையை அறிந்து நம்ம இந்த பாவத்தோடு இந்த பூமியில் அழிஞ்சு போகக்கூடாது, எல்லா மனுஷனும் ஒரு நாள் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை, அந்த நித்திய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் நமக்காக தந்து, அதாவது தேவன் மனித ரூபம் எடுத்து, அப்படிதானே, தேவன் மனித ரூபம், அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனே ஒரு பாவியான மனுஷனுக்காக, ஒரு துரோகியான மனுஷனுக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அடிகள் பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நம்ம எல்லாரையும் எப்படி மாற்றி வச்சிருக்கிறாரு? பாவிகளாக மாற்றி வச்சிருக்கிறாரு. பாவிகளாக இருந்தோம், அவரை நம்பினதுனால, அவரை விசுவாசித்ததுனால இன்றைக்கி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவிகளாக துரோகிகளாக இருந்தோம், ஆனால் அவரை விசுவாசித்ததுனால அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு, நான் இனி சுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின ஒரு மிகப்பெரிய கிருபை. நம்ம இன்னைக்கு நினச்சிட்டு இருப்போம், நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஏன் பெருசாக தெரியுதுன்னா நமக்கு அதை விட வேற பிரச்சனை இல்லை, அதனால இது பெருசாக நமக்கு தெரியுது. இப்போ ஒரு பிரச்சனையை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நமக்கு எதுதான் பெருசாக தெரியும்? பெரிய பிரச்சனை தான் தெரியும், கரெக்ட் தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு பொருள் இல்லாததுனால எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வைங்க, திடீர்னு வீட்டில் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது எனக்கு எது பெருசாக தெரியும்? அந்த பொருள் பெருசாக தெரியுமா, இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத பெருசாக தெரியுமா? அப்போ நம்ம இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோம்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அதை விட பெரிய ஒரு நன்மை நமக்கு கண்ணுக்கு தெரியல. அது என்னென்னா, ஆண்டவர் உங்களை எங்களை ரட்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து நம்ம தியானிக்கிற காரியம், இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நமக்கு தந்திருக்கிறார். மனுஷன் தர முடியாத ரட்சிப்பையே நமக்கு தந்திருக்கிறார். மனுஷன் கொடுக்க முடியாத இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அதே தந்திருக்கிறார்னா நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இயேசுவையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்னா மீதி எல்லாவற்றையும் உங்களுக்கு தராதிருப்பது எப்படி? நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். என்னென்ன காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, என்னென்ன தேவைகள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்களோ, நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியம், இயேசுவே என் கூட இருக்கிறார், நான் இனி எதுக்கு பயப்படணும்?
கடன் பிரச்சனைகள் நம்ம கண்களுக்கு முன்பதாக வரும்பொழுது நீங்கள் சொல்லணும், இயேசுவே என் பக்கத்தில் இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும், என் தேவைகள் அவர் சந்திப்பார், அற்புதமாக சந்திப்பார். எங்கே ஒரு உயர்வு வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த பண கஷ்டம் ரொம்ப பெருசு, இந்த கடன் பிரச்சனை ரொம்ப பெருசு அப்படின்னு. ஒரு நிமிஷம் போது ஆண்டவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒருத்தர் பெரிய கடன் பிரச்சனை, அவருக்கு எவ்வளோ கடன்னா 1,00,000 ரூபாய் அவருக்கு கடன். எவ்வளோ கடன் உங்களுக்கு உடனே? 1,00,000 பெரிய கடனா அப்படி உங்களுக்கு தெரியும். அவரை பொறுத்த மட்டும் அது 1,00,000 ரூபாய் ஒரு பெரிய கடனா? நமக்கு இந்த காலத்தில் அது ஒரு பெரிய கடன் கிடையாது. 1,00,000 ரூபாய் பெரிய கடன். அவருக்கு மாதம் சம்பளம் எவ்வளோன்னா 7,000 ரூபாய். எவ்வளோ சம்பளம்? 7,000 ரூபாய். அதுவும் நிறைய வருஷங்களுக்கு முன்பதாக. அவர் ஒரு நல்ல ஒரு படித்த ஆள் தான். ஆனால் அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் அவரால் வேலைக்கு போக முடியல, வேலை கிடைக்கவும் இல்லை, ஏதோ சம் ரீசன்ஸில் அப்படி டிலே ஆகி போயிட்டே இருந்துச்சு. 7,000 ரூபா தான் சம்பளம். இப்போ இந்த 7,000 ரூபாயில் அவர் இருந்த வாடகை வீடு, சரிங்களா, வாடகை வீடு, அந்த வீட்டில் உள்ள செலவுகள், அவங்க பிள்ளைகளுக்கு செலவழிக்க வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் இதுவே ஒரு பெரிய காரியம். இது பத்தாமல் அவர் என்ன செய்வார்னா, அப்பாட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து வீட்டு செலவை நடத்துவாராம், சரிங்களா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் இந்த வீட்டில் உள்ள லேடி நல்லா சொல்லணும், எஸ்ப்பா எங்களுக்கு வீட்டு செலவு கூட காசு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, வாடகையும் கொடுத்து பிள்ளைகளுக்கும் உள்ள செலவு போக மீதி ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா மீதியும் வராது, இன்னும் செலவு வருது. அதுக்கு புருஷனோட அப்பா வீட்டில் போய் அவர் வாங்கிட்டு வந்து இப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் செலவு. என்ன இவன் வேலையும் பார்க்குறான், எங்கள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு அவங்க சகோதரர்கள்லாம், என்ன அப்பா நீங்கள் இவனுக்கு மட்டும் ரூபா கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு, இதெல்லாம் நடக்கும் தானே. நீங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன செய்யும் என்ன ஒரு பிள்ளை? என்ன அவனுக்கு மட்டும் என்ன எக்ஸ்ட்ரா? இதே தான் வளர்ந்த பிறகு நடக்கும். வளர்ந்த பிறகு ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவங்களுக்கு அவனுக்கு மட்டும் என்ன? இதே தான் அங்கேயே நடந்துச்சு. இதனால் பெரிய ஒரு சங்கடம், மன வருத்தம் வந்துருச்சு. இப்போ இந்த லேடி வந்து நல்லா ஜோமன் வாங்கலாம், ஏசப்பா எப்படியாவது ஒரு உயர்வை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய வருஷமாக உயர்வே இல்லை, இந்த கடனும் மாறவே இல்லை. திடீரென்று ஆண்டவர் ஒரு புதிய வேலையை கொடுத்தார். அங்கே சம்பளம் எவ்வளோன்னா, சம்பளமே 1,00,000 ரூபா. எவ்வளோ சம்பளம்? அதாவது 10,000, 15,000, 20,000, 25,000 இப்படி அப்கிரேட் ஆகி 1,00,000 போகிறதுக்கும் 7,000 ல இருந்து 1,00,000 போகிற வித்தியாசம் இருக்கா அவங்களுக்கு? அவ்வளவு திறமையான மனுஷன் ஏதோ ஒரு சூழ்நிலையினால வேற வேலைகள் கிடைக்காம அப்படி கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்புறம் சம்பளம் பார்த்தா 1,00,000 ரூபா சம்பளம். அவங்க குடும்பத்திலே அந்த டைம்ல அப்படி சம்பளம் வாங்குற யாருமே கிடையாது. 2 மாதத்தில் கடனை தீத்தாங்க, இப்போ வேறு லெவலில் அவங்க செட்டில் ஆகியிருக்கிறாங்க, குடும்பமும் வெளிநாட்டில் இப்போ இருக்கிறார்கள். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு உயர்வு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேதனைகளை நினச்சி, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி, ஐயோ நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகுமோ, இதோட நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோ, நம்ம இந்த லெவல்லேருந்து மேலே வரமாட்டோமோ, இந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்படாதோ, நான் ஆசை வச்சுருக்கிற காரியங்கள நடக்காதோ, என் பிள்ளைகளை வச்சு நான் வச்சுருக்கிற ஆசைகள் நடக்காதோ, என் குடும்பத்துக்காக நான் வச்சுருக்கிற கனவெல்லாம் நடக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க. வேதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு தந்திருக்கிறார்னா மீதி எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயம். அந்த ஒரு தைரியம் நமக்கு இன்னைக்கு வரணும். நான் கேட்காத ரட்சிப்பாண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இன்னொரு பெரிய கருத்தை சொல்லவா, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மூச்சு விடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வீசிங் நல்லா கஷ்டப்படுற யாராவது இருக்கீங்களா? இங்க இல்லை. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே இல்லை. மூச்சு விடுறது வந்து நமக்கு சர்வ சாதாரண விஷயம். எப்போ நமக்கு மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும்னா, ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தால் தான் நமக்கு மூச்சு விடுறதுன்னா எவ்வளோன்னு தெரியும். டக்குன்னு மாடி படி ஏறிட்டு வந்தால் தான் மூச்சு விடுறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டால் மூச்சு விட்டுட்ருக்கீங்க ஆண்டவர்கிட்ட. கேட்காமல் தந்திருக்கிறார் ஆண்டவர், கேட்காமல் தந்திருக்கிறார். டெய்லி காலையில் எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க, ஆண்டவர் எனக்கு மூச்சு விட கிருபை தாங்க அப்படின்னு ஜோம் பண்ணுறீங்களா? கேட்காததே தந்திருக்கிறார்னா நீங்கள் கேட்டதை தருவாரா மாட்டாரா? இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம மூச்சு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. தானாக பேசுகிறோம், மூச்சு உள்ள போகுது வெளியே வருது. நம்ம வேலைகளை செய்கிறோம், மூச்சு உள்ள போகுது வெளியே வருது. எல்லாம் தானாக நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்காத காரியங்கள். நம்ம கேட்காத இப்படிப்பட்ட பெரிய காரியங்களையே ஆண்டவர் செய்கிறார்னா நம்ம கேட்கிற சின்ன காரியங்களை தருவார மாட்டாரா? நீங்களே சொல்லுங்க எனக்கு பதில. இன்னைக்கு நம்புறீங்களா? நம்புறீங்களா? இன்னைக்கு
அப்போ சொந்த குமாரனை தேவன் தந்தார்னா இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கணும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாதது போல் இருக்கும், ஆனால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். என்ன சோர்ஸ் இருக்குது, இந்த பிரச்சனைகள் மாறுவதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு நம்ம யோசிப்போம், ஆனால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனபாரங்களாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், இல்லை உலக பிரகாரமான தேவைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அப்போது இயேசு நமக்கு எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கிறார், எப்பொழுதுமே அவர் நம்மிடத்தில் வருவதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ நான் என்ன செய்யணும்னா அவரை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளணும், நான் அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்யணும்னா நம்ம இடம் கொடுக்காமல் நடக்காது. இடம் கொடுக்காமல் நடக்குமா? நடக்காது. இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா கூட நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கலைன்னா அவங்க அட்வைஸ் பண்ணக்கூட முடியாது. சிலர் கேட்பாங்க, இவன் யார் உன்னிட்ட இப்படி சாடிட்டு போகிறான், கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? யார் இவன் உன்னிட்ட இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னா நான் இடம் கொடுக்காம அவன் பேச முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் என்கிட்ட வந்து ஒரு உரிமையில், நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து என்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஏற்கனவே அவனுக்கு இடம் கொடுத்துருக்கேன். அப்படி பேசுறதுக்கு, அப்படி என் மேலே உரிமை காட்டுறதுக்கு, நீ அப்படி இருக்காது, இப்படி இரு, அதை செய்யாது, இதை செய்யின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கொடுத்தனால தான் அவனால் என்ன செய்ய முடியுது, என்கிட்ட அப்படி பேச முடியுது. இல்லைனா அவனுக்கு அப்படிப்பட்ட ஸ்பேஸ் கொடுக்கல, நீ என்கிட்ட அப்படி பேசக்கூடாது அப்படின்னா சொல்லி முதல்ல வச்சுருந்தேன்னா அவன் என்கிட்ட பேச முடியாது. அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கணும்னா, அதான் மற்றதெல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி அப்படின்னா, மற்ற காரியங்கள் எல்லாம் இயேசு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கணும்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கணும்னா, நீங்கள் அவருக்குரிய இடத்தை கொடுக்கணும் முதல்ல. எத்தனை பேர் சொல்ல புரியுது? நம்ம இருதயத்தில், நம்ம வாழ்க்கை, நம்ம பர்சனல் லைஃப்பில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இடம் கொடுக்கணும், அவர் கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை தருவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்ம இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். இதுதான் உண்மை. அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் இருதயத்தில். நம்ம எல்லாரும், நீங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் அநேக நேரங்களில் அந்த அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை சில நேரங்களில் நம்ம வேறு அநேக காரியங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த தன்மையை இன்றைக்கி எடுத்து மாற்றிடணும். சரியா? இதான் இன்னைக்கு ஃபஸ்ட் ஸ்டெப். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி இருக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் என் வாழ்க்கையில் செய்யுங்க. உங்கள் கிரியை என் வாழ்க்கையில் நடக்க முடியாக என் சிந்தனையை, என் மனசை, என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் கிரியை செய்யுங்க. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு குயவனுடைய கையில் களிமண் எப்படி இருக்கிறதோ, களிமண் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்காது. ஆனால் அந்த குயவன் என்ன செய்யணுமோ செய்வதற்கு அந்த மண் ஒப்பு கொடுக்கும். அந்த மண் பானையை வணையிறதை யாராவது பார்த்துருக்குறீங்களா? நேரில் பார்த்துருக்குறீங்களா? பார்த்ததில்லை. அப்படி தானே? இப்போ நீங்கள் வீட்டில் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு வீட்டில் போட்டு பாருங்கள், எப்படி ஒரு குயவன் அந்த மண்ணை வணையிறான் அப்படின்னு. அது ஒரு ஒரு இது கரங்கிட்டே இருக்கும். அதில் அந்த குறிப்பிட்ட ஒரு அளவில் அந்த மண்ணை எடுத்து வச்சு அதை அப்படியே அழகாக எடுத்து அதை வடிவமைச்சு மேலே ஒரு சின்ன ஒரு இது எடுத்து அதை மூடியாக மாற்றி அதை மூடி எடுத்து தனியாக வச்சு அதுக்கப்புறம் அந்த பானை அழகாக வணைஞ்சு எடுத்து அப்படியே ஒரு நூல் போல் ஒன்று போட்டு அடி அடியில் அந்த மண்ணையும் அந்த கீழே வச்சுருக்கிற அந்த பேஸையும் அப்படியே வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்து அப்படியே ஒரு அழகான ஒரு பாத்திரமாக வரும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மண்ணுக்கு இங்கே எந்த வேலையுமே இல்லை, ஆனால் அந்த மண்ணு தான் மேட்ரு. அதால தான் ஒரு அழகிய பாத்திரமாக விளங்க முடியும்.
அதுதான் நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இருக்க போகிறது, அதுதான் அநேகருக்கு தேவையான ஒன்றாக மாறப்போகிறது. ஆனால் அதை செய்வதற்காக அந்த குயவனுடைய கையிலே அந்த மண் தன்னை ஒப்பு கொடுக்கிறது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார், அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ள, இதுதான் அவரை ஏற்றுக்கொள்றது. அவர் ஆண்டவர் நீங்கள் என்ன வேணுமோ செய்யுங்கப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன், நீங்கள் என்ன நான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி நான் இருக்கிறேன்ப்பா. இன்றைக்கி எத்தனை பேரால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? ஆண்டவர் நீங்கள் வேணும்னா மாறுங்க, நான் மாற மாட்டேன் அப்படி சொல்கிறது இல்லை. ஆண்டவரே ஏன் விருப்பம் இல்லைப்பா, உங்கள் விருப்பம் எல்லாத்துலேயும், சின்ன சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் சப்போ உங்கள் விருப்பம் நடந்தால் போதும், உங்களுக்கு விருப்பமானதை நான் படித்தா போதும், உங்களுக்கு விருப்பமான வேலையை நான் செஞ்சால் போதும், உங்களுக்கு விருப்பமான தொழிலை நான் செஞ்சால் போதும், உங்களுக்கு விருப்பமான ஃபேமிலி எனக்கு போதும், உங்களுக்கு விருப்பமான இடத்துல நான் இருந்தால் போதும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா நீங்கள் என்ன என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்கள் எனக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இயேசுவுக வாழ்க்கையில் வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல விடுதலை உண்டு, அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல வெற்றி உண்டு, அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல ஜீவன் உண்டு, அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல குறைவுகள் நிறைவாய் மாறும். அப்போ என் வாழ்க்கையில் அவர் வாசம் பண்ணும்போது என் வாழ்க்கையில் இருக்கிற குறை மாறும். அவருக்கு விருப்பம் மட்டும்தான், அவர் விரும்பாத எதுலையும் நான் தலை போடவே மாட்டேன், அவர் விரும்பாத எந்த காரியத்திலையும் நான் மூக்க நுழைக்கவே மாட்டேன். ஆண்டவர் என்ன சுயசுத்தம் வச்சிருக்கிறாரோ அது மாத்திரம் என் வாழ்க்கையில் போதும் என்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 19வது அதிகாரம். ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்கும் பொழுது எப்படி அந்த மனிதன் மாறுகிறான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. முதல் வசனத்திலேருந்து நம்ம பார்ப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். எடுத்துட்டீங்களா? 111வது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 19வது அதிகாரம் 1லிருந்து. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். சகை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இப்போ சகைக்கு உள்ள வாஞ்ச வந்தாச்சு. என்ன வாஞ்ச? இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா இதில் நம்ம இந்த வசனத்தையும் இதே நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். அங்கே என்ன பார்த்தோம்? தன் சொந்த குமாரனையே தந்தவர் மற்றது எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்போது சகைவுக்கு இயேசு கொடுக்கப்பட்டாரா சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? கொடுக்கப்பட்டிருக்கிறார். சகைவுக்கு இயேசு கொடுக்கப்பட்டாரா? சகைவுக்கு இயேசு கொடுக்கப்பட்டாரா? ஆமாம், கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏன்? கூட்டத்தோட ஃப்ரெண்டில் தான் இருக்கிறார், அவைலபிளாக இருக்கிறார். இவன் நினைச்சா அவரை ஏற்றுக்கொள்ள முடியும், சரியா? அதான் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வாஞ்சையை தான் அவர் அறிகிறார், வேற எதையும் அவர் பார்க்கல. நம்ம இருதயத்தை தான் அவர் பார்க்குறார். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஏசப்பா மேலே தாகமாக இருக்கிறோம், அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறோங்கிறத இருதயத்தில் பார்த்தே அவர் நமக்கான வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறார். சில நேரங்களை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது சில காரியங்களை நீங்கள் வாயை திறந்து ஒருத்தங்கள்ட்ட சொல்லி கொடுக்க கூட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு தேவையாக இருக்கட்டும், ஒரு ஒரு காரியம் நடக்க வேண்டுமா இருக்கட்டும், அதை நீங்கள் உங்கள் வீட்டில் கூட சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் அது கரெக்டாக நடந்திருக்கும். அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? யாருக்காவது இருக்கா? பரவாயில்லையா. நம்ம வாயை திறந்து ஒருத்தங்கள்ட்ட சொல்லியிருக்க கூட மாட்டோம், வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டோம், ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்க மாட்டோம், ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்க மாட்டோம், பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் கரெக்டான நேரத்தில் அது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இருதயத்தை அறிகிற தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். அப்போ நம்ம இருதயத்தில் உள்ள வாஞ்சைய தேவன் அறிகிறார். இருதயத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம எதுக்கு மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறோம், எதுக்கு மேலே ரொம்ப ஆசையாக, நம்ம இருதயம் எதை வாஞ்சிக்கிறது என்பதை மனிதன் அறிகிறானோ இல்லையோ தேவன் அறிகிறார், சரியா? மனுஷன் அறிய மாட்டான், அப்படி அறிஞ்சானா பிரச்சனை ஆயிரும் வீட்டில், கரெக்ட் தானே? நம்ம இருதயத்தில் உள்ள வாஞ்சையை பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிட்டா வீட்டில் பிரச்சனை வருமா வராதா? நீங்களே சொல்லுங்கள். ஆ,
உங்களுக்கு பெரிய டிவி வேணும்னு இருக்கும், வீட்டில் உள்ளவங்களுக்கு பெரிய வாஷிங் மிஷின் வேணும்னு இருக்கும். இப்போ உங்கள் வாஞ்சி அவங்க வாஞ்சி செட் ஆகுமா? செட் ஆகாது, அங்கே பிரச்சனை தான் உண்டா. இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்படி எல்லா விதத்திலும் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாஞ்சையை மனுஷன் அறியவே முடியாது, அறிந்தாலும் அது நல்லா இருக்காது. ஆனால் நம்முடைய வாஞ்சையை தேவன் அறிகிறார். தேவன் கரெக்டான காரியத்தில் எல்லாருமே செய்து முடியும். அப்போ சகேயு இருதயத்தில் வச்சிருந்த வாஞ்சையை இயேசு பார்க்கிறார். இப்போ சகேயுக்கு என்ன ஆசைனா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும், அவரை அனுபவிக்கணும், அவருடைய கேரக்டரை புரிஞ்சுக்கணும், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும், அவர் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்கலாங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் மரத்துக்கு மேலே ஏற வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவை பார்க்கறதுக்கு. இந்த பைபிளை கொஞ்சம் திறந்து பார்த்தா போதும் இயேசு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? கரெக்ட் தான் சொல்லுது. அன்னைக்கு சகோதர கையில் பைபிள் இல்லை. இதே போல் நமக்கு அழகாக ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்டு, இது இது எந்த ஆத்தர் எழுதுனது, எப்படி எழுதுனாங்க, என்னென்ன பேக்ரவுண்ட், எல்லாமே நமக்கு தெரியுது. நிறைய எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிடைக்குது. நம்ம சர்ச்சுக்கு போனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம், புதுசு புதுசாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். சகைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு ஒன்றும் இல்லை. இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கறதுக்கு காட்டத்தை மரத்தில் ஏறுகிறான். அதன் அவசரம் சொல்லுது மூன்றாம் வசனத்தில், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினா. எப்படி பார்க்கறது? இன்னைக்கு நம்ம அப்படி வகை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை புரிந்து கொள்ள நமக்கு வேத புத்தகம் இருக்கிறது. சரியா? வகை தேடினாங்க. அவன் குள்ள நானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும், ரொம்ப ஆசை, வாஞ்ச. இதை தான் இன்னைக்கு நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் ஆண்டவர் வேற எதையும் எதிர்பார்க்கலைங்க. நீ அதை பண்ணணும், இதை பண்ணணும், குட்டிகரணம் போடணும், மேலேந்து கீழே குதிக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சை எதிர்பார்க்கிறார். இருதயத்திலிருந்து நீங்கள் அவரை நேசிக்கணும், அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இருதயபூர்வமாக அவரை ஆராதிக்கணும், அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்படி மாற்றப்படும் பொழுது தேவன் உங்களை பார்ப்பார். அவருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும். அவர் போகும் வழியில் முன்பாக முடி அவரை பார்க்க முடியும். ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இப்போ சகையு ஏசப்பாவை கூப்பிட்டானா? இல்லை. ஆனால் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். இருதயத்தில் இயேசுவை தேடினான், இயேசுவை வாஞ்சித்தான். அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியணும்னு சொல்லிட்டு காட்டுத்தி மரத்தில் ஏறுறான். அவன் பிரயாசம் எல்லாம் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை தேடணும், இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையை தேவன் அங்கீகரித்து ஆண்டவரை கூப்பிட்டு சொல்ல, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். ஆனால் உலக பிரகாரமாக பார்க்கும்போது சகையு அதுக்கு தகுதியான மனுஷன் அல்ல. இயேசு ஒரு ராஜாதி ராஜா, உலகத்தின் இரட்சகர். சகையுக்கு வீட்டில் தங்குறதுக்கு சகையு தகுதியானவன் அல்ல. ஆனால் தகுதி உள்ளவனாக மாற்றப்பட்டான். அதுக்கு என்ன காரணம்? அவனுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சை. தகுதி என்ன? இப்போ அவனுக்கு அவன் இருதயத்தில் இருந்த தாகம், ஆண்டவருக்கு மேலே இருந்த அந்த வாஞ்சை தான் அவரை தகுதிப்படுத்தினது. இன்றைக்கு அவனுடைய பிள்ளையே, உலகம் நம்மளை பார்த்து சொல்லலாம், உனக்கெல்லாம் தகுதியே இல்லை, உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது, சபைக்கு போகிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. இன்னும் சிலரை அநேகம் பேர் வேதனைப்படுத்துகிறாங்க, உனக்கெல்லாம் ஒரு நல்ல வீட்டுக்கு தகுதியே கிடையாது, உனக்கெல்லாம் நல்ல ஒரு வாகனம் வச்சுருக்கு தகுதியே கிடையாது, நீலாம் நல்ல ஆகாரம் சாப்பிட்றதுக்கு தகுதியே கிடையாது, உனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைகள்லாம் தகுதியே கிடையாது. தயவுசெய்து மறந்துடு. இப்படி தான் உலகத்தின் மனுஷர்கள் சொல்லியிருக்கா. சகவே பார்த்து அப்படி தான் சொன்னாங்க, இயேசு உன் வீட்டில் வந்து தங்குறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, உனக்கு வீட்டில் ரட்சி போடுறதுக்கு நீ தகுதியா? தகுதியே கிடையாது. இப்படி இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மை பார்த்து ஏளனமாய் பேசலாம், உனக்கு தகுதி இல்லை, நீ அற்பமான, உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு அழகு இல்லை, எந்த விதத்தில் நீ தகுதி, உனக்கு தகுதியே இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை உங்களை தகுதிப்படுத்துகிறது.
நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பற்று, நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற தாகம் உங்களை தகுதிப்படுத்துகிறது. மனுஷன் அற்பமாக பார்க்கலாம், அது நமக்கு பிரச்சனையே இல்லை. மனுஷன் அற்பமாக பார்க்கட்டும், மனுஷன் நம்மளை அற்பமாக எண்ணட்டும், இவன் தானே இப்படிப்பட்டவன் தானே, இவள் தானே இப்படிப்பட்டவள் தான், மனுஷன் பேசட்டும், பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்கிறார். என் இருதயத்தில் தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சி அவர் அறிகிறார். அதுதான் என்னை தகுதிப்படுத்துகிறது, அதுதான் என்னை பாத்திரவானாய் மாற்றுகிறது. உலகத்தின் மனுஷன் என்ன வேணும்னு சொல்லலாம், இவனுக்கு புத்திக்கு இவன் நல்லா வரமாட்டான், இவனுக்கு புத்திக்கு இவன் அவ்வளோதான், இவனுக்கு புத்திக்கு இவன் படிக்க மாட்டான், இவனுக்கு புத்திக்கு இவன் நல்ல வேலை கிடைக்காது. ஓகே, ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்கிறார், என் இருதயத்தின் வாஞ்சையை அறிகிறார். சகைவு எப்படி ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற தாகம், பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவனை தகுதிப்படுத்தினதோ, அதே போல நம்மையும் அவரை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை, அவரை பார்க்க வேண்டும் என்கிற தாகம், இயேசு எப்படிப்பட்டவர் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம், அவருக்காக நான் எதையாவது செய்யணும், அவருக்காக நான் சபைக்கு போகணும், அவரை நான் ஆராதிக்கணும், அவருடைய வார்த்தைகளை நான் தியானிக்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று சகைய காட்டத்தி மரத்தில் ஏறுறது போல நான் இந்த வேதாகமத்தில் இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் அறிய வேண்டும். அந்த தாகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவர் நம் வீட்டில் தங்குவதற்கு ஆயத்தமாகிற தேவனாக இருக்கிறார். அதான் இங்கே சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆறாம் வசனம், அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு, சீக்கிரமாக மரத்துலேருந்து இறங்கினா என்ன லெவலில் இறங்கியிருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். சர்ணு கீழே வந்திருப்பான், விழுந்து கால் உடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நான் வாஞ்சித்த காரியம் வாழ்க்கையில் நடந்து விட்டதுன்னு சொல்லி சந்தோஷத்தோடு இறங்கினான். அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்போ இவன் பாவியான மனுஷன் சொல்லி உலகத்தில் எல்லாரும் சரி, ஏன்னா அவன் அப்படி தான், உண்மையிலே உலக பிரகாரம் பார்வைக்கு அவன் தகுதி இல்லை. வரி வசூலிக்கிறவன், ரொம்ப கொடூரமாக வரி வசூலிக்கிறவன். எட்டாம் வசனத்தில் வாசிங்க, சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எல்லாரும் சத்தமாக வாசிங்க, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலுத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்ன. எல்லாரும் கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இப்போ ஆபிரஹாமுக்கு டிசன்டன்ஸ்ன்னு சொல்லும்போது அது ரொம்ப விலையேறப்பெற்ற சந்ததி, அப்படி தானே? ஆபிரஹாமுடைய சந்ததி என்பது விசுவாச சந்ததி, அப்போ அது ரொம்ப விலையேறப்பெற்றது. அங்கே சொல்லுகிறார், ஆபிரஹாமின் குமாரத்தி இனி கூனியாக இருப்பது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஆபிரஹாமின் குமாரத்தி என்று சொல் ஆபிரஹாமுடைய சந்ததின்னு சொல்லும்போது அது தேவன் நேரடியாக பேசி இடைபடுகிற ஒரு சந்ததி, அது தேவன் பேசுகிற சந்ததி, தேவனுக்கு கீழ்ப்படுகிற சந்ததி. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன், விசுவாசத்தில் அவன் வல்லவன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் சகையும் சேர்க்கப்பட்டான். பாருங்க, நம்ம ஒருத்தங்களை அப்படி நம்ம குடும்பத்தில் சேர்த்துப்போமா? ஆ, யோசிச்சு பாருங்களேன். அதுவும் இந்த இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில், இப்போ நம்ம நாட்டில் எல்லாம் அந்த ஜாதி வெறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாதி இந்த எப்படி எப்படி இல்லை உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப இதே மாதிரி வெறி எங்கே எப்போ இருந்துச்சு, அங்கே புற ஜாதி, நாங்கள் வந்து அந்த மாதிரி பரிசுத்தவான்கள், இவங்கெல்லாம் அசுத்தவான்கள், இவங்களெல்லாம் நம்ம தொடக்கூடாது, இவங்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கக்கூடாது, இப்படிப்பட்ட. அப்போ இயேசு வந்து தான் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சார், உடைச்சார். நீ உன்னை பரிசுத்தவான்னு சொல்லாத, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்லாம் சொல்கிறார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் பார்த்து, நீங்கள் வெளியே தான் வேஷம் போடுகிறீர்கள், மற்ற யாரில் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சொல்லுகிறார், நீங்கள் தான் உங்கள் பேர் பிரஸ்தாபத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, பேர் பிரஸ்தாபத்துக்காக உபவாசம் பண்ணுறீங்க, ஆனால் உண்மையாக அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டுக்கு பாருங்களேன். மற்ற யாரில் பாருங்கள், மற்ற யாரு பாருங்கள், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக. அப்போ அது வரைக்கும் மக்கள்லாம் எப்படி செஞ்சிட்ருக்குறாங்க, மனுஷன் பார்க்கணும்னு தர்மம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அஞ்சாம் வசனத்தில்,
அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க, மாயக்காரர்லாம் யாரை சொல்கிறாரு? இதுதான் பரிசுத்தவான்கள் போல வேஷம் போடுகிறவர்களை தான் மாயக்காரர்கள் இயேசு சொல்கிறார். மாயக்காரர் போல நீ ஜபம் பண்ண வேணும். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவங்களுக்கு ஆசை என்னன்னா, நான் ஜபம் பண்ணுறதை எல்லாரும் என்ன செய்யணும் பார்க்கணும். அவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அங்கே காமிக்கல. நான் உண்மையில ஜெபம் பண்ணும், ஆண்டவருக்கு எனக்கும் ஒரு ஐக்கியம் ஏற்படணும் அந்த எண்ணம் கிடையாது. என்ன என்னன்னா, நான் ஜெபம் பண்ணுறதை எல்லாரும் பார்க்கணும், நான் செய்கிறதை எல்லாருக்கும் தெரியணும், நான் பரிசுத்தவான்னு எல்லாருக்கும் வெளிப்படையாக போடணும். இதுதான் அவங்களுடைய எண்ணமே தவிர உண்மையான பரிசுத்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால இப்படிப்பட்ட ஜனங்கள் என்னென்னா அந்த வித்தியாசத்தை பார்ப்பாங்க. நான் தான் பரிசுத்தவன், நீ அசுத்தம், நீ தீண்டத்தகாதவன், நீ வந்து ஆண்டவரை கிட்ட வர முடியாது, எங்கள் பக்கத்தில் வரக்கூடாது, நீ எங்கள் தள்ளி நில்லு. இப்படிப்பட்ட காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் இயேசு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இவனும் குமாரனாக இருக்கிறான். அப்போ இது எத்தனை நாள் நடந்துச்சு? அநியாயம் செய்கிற சகேயு, அநியாயமாய் வட்டி வசூலிக்கிற, வரி வசூலிக்கிற சகையோ, அநியாயமாய் பணம் வாங்குகிற சகையோ, இயேசு அவனை கூப்பிடுறதுக்கு தகுதியுள்ளவனாக மாற்றப்படுறான். இயேசு அவன் வீட்டில் வந்து தங்குறதுக்கு தகுதியுள்ளவனாக மாற்றப்படுகிறான். இயேசு ஒன்றுமே சொல்லலை, இவன் சொல்லுகிறான், நான் அநியாயமாக வாங்கின எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றேன், அநியாயமாக வாங்கின எல்லாத்தையும் நாலத்தனையாக திரும்ப கொடுத்துறேன். மாற்றம் எப்படி? இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இன்னைக்கு நம்ம ஒருத்தனை திருத்தணும்னா 10க்கு 100 தடவை சொல்லணும், டே அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, அப்படி பண்ண. ஆனால் இயேசு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்போது எல்லாம் தானாக மாறுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராக இருக்கட்டும், நீங்கள் நிறைய நாளாக சொல்லி சொல்லி மாறாத காரியங்கள் என் இயேசு ஒரே நாளில் மாற்றுவார். நீங்கள் அநேக நாளாக பிரயாசப்பட்டு மாறாத காரியங்கள், அநேக நாளாக சொல்லி சொல்லி திருந்தாத மனிதர்கள், அநேக நாட்களை பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு நேர்வழிக்கு வராத மனிதர்கள் எல்லாம் கர்த்தர் ஒரே நாளில் மாற்றுவார். ஏனால் சகோதரியை ரட்சித்தார்னா அவர் நம்மையும் ரட்சிப்பார், நம்மை சார்ந்தவர்களையும் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்படி மனம் மாறி ஆபிரகாமுக்கு குமாரன், ஆபிரகாமுடைய சந்ததியிலும் இடம்பெறக்கூடிய ஒரு மனுஷனாக சகோதரி மாற்றப்பட்டான். இதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவர் மேல் வைத்த வாஞ்சை. இன்னைக்கு நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போ எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான் முதல்ல வாசம், இயேசுவே கொடுத்துட்டார்னா எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்படின்னா இயேசு வந்துட்டார்னா எல்லாமே நமக்கு வந்துடும். வசனம் அப்படிதானே, குமாரனே கொடுத்துட்டார்னா மற்றதெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படின்னா இயேசுவே என் வாழ்க்கையில் வந்துட்டார்னா மீதி எல்லாம் வந்தே ஆகணும். இயேசு வந்துட்டார்னா சுகம் வந்தாகணும், இயேசு வந்துட்டார்னா விடுதலை உண்டாகணும், இயேசு வந்துட்டார்னா என் பிரச்சனைகள் எல்லாம் மாறணும், இயேசு வந்துட்டார்னா என் கவலைகள் எல்லாம் மாறணும். இயேசு வந்தால் எல்லாம் மாறிதான் ஆக வேண்டும். அப்போ இன்னைக்கு இயேசுவை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.